ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு உங்களுக்கும் பிடிக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மாம்பழத்தை வச்சு அகரகர் சேர்த்து இஃப்தார் ஸ்பெஷல் ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் பால் வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து திரும்பவும் நான் வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா வந்து பால் சூடாகட்டும் இது கூட ஒரு பேக்கெட் அளவுக்கு அகரகர் வந்து சேர்த்துக்க போகிறேன் கடல் பாசி இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா வந்து கரையட்டும் இது இப்படி பால் கூட சேர்த்தும் நம்ம மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா பால் தனியாக காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணியில் வந்து அகரகர் சேர்த்து கரைச்சியும் எடுத்துக்கலாம் நான் இது போல் தான் செய்கிறேன் இப்போ அகரகர் வந்து நல்லா வந்து கரையட்டும் நல்லா வந்து கரையணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து கரைஞ்சிரும் நமக்கு இப்போ பாருங்க போட்டிருந்த கடல் பாசு எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் வேணாம் அப்படின்னா வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து கரைஞ்சிருச்சு இல்லையா அடுத்து வந்து தேவையான அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் மாம்பழத்தில் வந்து ஸ்வீட் இருக்கும் இருந்தாலும் நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் வந்து பத்தாது பால்லலாம் சேர்க்கறதுனால ஸ்வீட் வந்து பத்தாது அதுக்காக தான் இப்போ ரெண்டு மாம்பழம் வந்து தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி பீஸ் மட்டும் தனியாக எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து ஒரு கிளாஸ் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது அதுவும் இந்த அகரகர் கூட கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் இது நல்லா க்ரீமியாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அடுப்பில் பாலும் அகரகர்லாம் வந்து காய்ச்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து வடிகட்டிட்டேன் இந்த ஒரு பாத்திரத்தில் இப்போ இது சூடாக இருக்கும் கெட்டி ஆகிறதுக்குள்ளே க்ரீமியாக மாம்பழம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா பால் சேர்த்து அதை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் இது கொஞ்சம் ஆரிச்சுனா கெட்டியாக ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம உடனே சூடாக இருக்கும்போதே அரைச்சி வச்சிருக்கதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால மேங்கோ ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக வந்து எஸ்என்ட் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பார்க்க வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் இருந்தால் குட்டீஸ்க்கு வந்து பிடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இது சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் சூடான அகரகர் கூட வந்து இந்த மேங்கோ வந்து சேர்க்கறதுனால டக்குன்னு கட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்மளுக்கு எந்த பவுலோ இல்லை எந்த பாத்திரம் வேணுமோ அது மாதிரி நம்ம எடுத்துகிட்டு ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ரவுண்டு பாத்திரத்தில் தான் ஊற்றுறேன் அதில் வந்து கொஞ்சம் டிசைன் இருக்குது அது வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு மீதத்தை வந்து சின்ன கிளாஸில் ஒரு மூணு கிளாஸ் போல் ஊற்றிருக்கேன் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது கூலிங்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் செட் ஆயிரும் நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை சுற்றி வர கட் பண்ணிவிட்டு கவுத்திட்டு இந்த மாதிரி தான் கவுத்தி போட்டிருக்கேன் இப்போ இந்த கிண்ணத்தில் உள்ள டிசைனும் எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போது ஒரு கிளாஸ் அகரகர் மேங்கோ அகரகர் வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு செட்டாகிருக்கு அப்படின்னு சரியான அளவு சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கெட்டியாக திக்காக கிடைக்கும் இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது தண்ணியாக இருந்தாலும் நமக்கு செட்டாகாது நல்லா இருக்காது இப்போ இதை வந்து பீஸ் போட்டுடலாம் ரொம்ப சாஃப்டாக வந்து நமக்கு இந்த பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அகரகர் மேங்கோ வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இஃப்தார் ஸ்பெஷல் மாம்பழ கடல் பாசி நமக்கு இது இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கும்போது சாப்பிடணும் போல் இருக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னுடைய வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த உங்கள் எல்லோருக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஸோ மச்